ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 7.4 பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஹாலோ சிலிண்டர் சார்ந்த ஒரு கணக்குகள் தான். கவனமாக பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சுரங்கப்பாதையை பற்றி பேசுகிறாங்க. சுரங்கப்பாதையை நமக்கு வரைஞ்சிடலாம் முதல்ல, ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு சுரங்கப்பாதை, அது வந்து ஒரு உருளை வடிவத்தில் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த வடிவத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இது வழியாக நீங்கள் உள்ளே போந்து வரலாம். இந்த சுரங்கப்பாதையில் இதுதான் நீங்கள் நடந்து போகக்கூடிய வழி. இந்த பக்கம் போந்து இந்த பக்கம் வரலாம். அது ஸோ இப்படி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பைப்பாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். இந்த சுரங்கப்பாதையுடைய தடிமன் வந்து 2 மீட்டர், திக்னஸ் வந்துட்டு 2 மீட்டர். திக்னஸ்னால் தடிமனை இந்த பகுதி தான். இதுதான் சுரங்கப்பாதையுடைய திக்னஸை குறிக்குது. ஏன்னா உள்ள இருக்கிறது காலி இடம் இல்லையா, அதனால மொத்த திக்னஸ் தடிமனை குறிக்கிறது இதுதான். நமக்கு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆரம் வந்து 6 மீட்டரா கொடுத்து, அது உட்புற ஆரம் வந்து 6 மீட்டரா. உட்புற ஆரம்னா இது வட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இங்க இருக்கிற புள்ளியிலிருந்து இதனுடைய தொலைவு வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உட்புற ஆரத்தை நம்ம எப்பயுமே சின்ன ஆர்னு எடுத்துக்குவோம், சின்ன ஆர் போட்டுக்கலாம். மற்றும் இவருடைய உயரம், உயரம்னா இந்த பகுதியிலேருந்து மொத்த நீள பகுதியை கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பகுதி வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 25 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, ஹெச் ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. உட்புற மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதாவது இதனுடைய மேற்பகுதிக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதே மாதிரி உள்ளேயும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா, சுரங்கப்பாதைக்கு உள்ளேயும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ரெண்டு பகுதியில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. 1 லிட்டர் வண்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியும். 1 லிட்டர் பெயிண்ட் மூட்டை இருக்கு, அதை வச்சு 10 சதுர மீட்டர் தான் பூச முடியும்னா, இந்த சுரங்கப்பாதைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 1 லிட்டர் பெயிண்ட் வந்துட்டு கவர்ஸ் 10 மீட்டர் ஸ்கொயர்னா, ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பெயிண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் டனல். அதுக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. கவனமாக பாருங்கள். இதில் 2 விதமாக நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். இந்த சுரங்கப்பாதைக்கு கண்டிப்பாக வெளியில் பெயிண்ட் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெளியில் இருக்கிற பகுதிக்கு பெயிண்ட் அடிக்கலாம். அதே மாதிரி உட்புற பகுதி, மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த உட்புற பகுதிக்கும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம். அப்போ ரெண்டு பகுதிக்கும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும். இந்த உள்ளே இருக்கிற இந்த பகுதிக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா வெளியில் பெயிண்ட் அடித்தா மட்டும் நல்லா இருக்காது, உள்ளேயும் அடித்தா தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சுரங்கப்பாதைக்கு ரெண்டு பக்கமும் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ வெளியிலையும் பெயிண்ட் அடிக்கணும், உள்ளேயும் பெயிண்ட் அடிக்கணும். இந்த டாபிக் நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உருளைக்குள்ளார உருளை இருந்துச்சுன்னா அதை நம்ம உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏற்கனவே ஒரு உருளை இருக்கு, ஏற்கனவே ஒரு உருளை, ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டருக்குள்ள இன்னொரு சிலிண்டர் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி படிச்சோம்னா, உள்ளீடற்ற உருளை அப்படின்னு பார்த்தோம். போன வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளீடற்ற உருளை அப்படின்னு பார்த்தோம், இல்லைன்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹாலோ சிலிண்டர், ஹாலோனாலே உள்ள ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம். ஹாலோனா ஒரு வழி இருக்கு, அதாவது ரெண்டு சிலிண்டர் உள்ள ஒரு சிலிண்டருக்கு வெளியே ஒரு சிலிண்டர் இருக்கு. ஸோ உள்ள இருக்க ஒரு சிலிண்டருக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அது வழியாக தண்ணி வரலாம், அது வழியாக மக்கள் நடந்து போகலாம், அது வழியாக கார் பஸ் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். அதுக்கான ஒரு துளை இருக்கு. அப்போ ரெண்டு சிலிண்டர் கொண்டு இதை தயாரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு கற்பனை பண்ணிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற சிலிண்டர் மட்டும் யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்க சிலிண்டர்ல என்னன்னா, இதனுடைய வெளிப்புறம் வந்துட்டு இதனோட ஒட்டப்பட்டிருக்குது. ஓகேவா? வெளிப்புறம் வெளியில உருளையோட ஒட்டப்பட்டிருக்கு. வெளியில இருக்க சிலிண்டர் கண்டுபிடிக்கணும், வலைப்பரப்பு. ஓகே, வலைப்பரப்பு அல்லது உள்ள இருக்கிற அந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2π. இங்க உள்ள இருக்கிற ஆரத்தை நான் சின்ன ஆர வச்சு எழுதுறேன் இல்லையா, அதனால சின்ன ஆர் ஹெச். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா உள்ள எவ்வளவு நம்ம பரப்புக்கு பெயிண்ட் அடிக்கணும், எவ்வளவு ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வெளியிலையும் அடிக்கணும் இல்லையா, அப்போ வெளியில் இருக்கிற சர்ஃபேஸ்க்கு இந்த பரப்புக்கும் நான் பெயிண்ட் அடிக்கிறப்ப இதனுடைய வலைப்பரப்பையும் நான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ஒன்றுன்னு வச்சுக்குவோம், அடுத்து வலைப்பரப்பு 2, வெளியில் இருக்கிற பரப்புக்கு வலைப்பரப்பு ஈக்குவல் டு சிஎஸ்சி ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2π ஆர். இதுக்கு நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம். வெளியில் இருக்கிறதுக்கு உயரம் எல்லாத்துக்கும் ஒரே உயரம் தான், உள்ள இருக்கிற பைப்பு வெளியே இருக்கிற பைப்பும் ஒட்டை தான் வச்சுருக்கீங்க, அதனால நீளம் வந்து ரெண்டுத்துக்குமே ஹெச் மட்டும்தான். அப்போ இது ஹெச்னு எடுத்துக்கலாம். இதுதான் மொத்தமா நம்ம பெயிண்ட் அடிக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 2πRH பிளஸ் அப்புறம் 2πRH. ரெண்டுத்தையும் கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஈக்குவல் டு 2π இந்த ஹெச் இருக்கும்,
இந்த ஆர் உள்ள அப்படியே இருக்கும், இங்க கேபிட்டல் ஆர் இருக்கும். சோ பொதுவா 2 பை எச் வெளியில எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுடைய உள்ளீடற்ற உருளையுடைய ஓகேவா வளைபரப்பு. வளைய எதோட வளைபரப்பு, வளைபரப்பு வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்துட்டு நம்மளுடைய உள்ளீடற்ற உருளைக்கான ஃபார்முலா, உள்ளீடற்ற உருளைக்கான ஃபார்முலா. இதுதான் நம்ம போன வீடியோல உங்களுக்கு விளக்கியிருப்பேன், ஹாலோ சிலிண்டருக்கான ஃபார்முலா. ஸோ இதை போட்டிங்கன்னா உள்ள வெளியே எவ்வளோ பரப்பு நம்ம பெயிண்ட் அடிக்க போறோன்றதை இந்த ஃபார்முலா தான் நம்ம நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் எதுக்கு இந்த ஃபார்முலாவை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றதுக்கான விளக்கங்கள் தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான். நம்ம ஃபார்முலா இதுதான் நம்மளுடைய உள்ளீடற்ற உருளை ஹாலோ சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புடைய ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டு சிலிண்டர் பயன்படுத்துகிறப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, ரெண்டு பை இருக்குது ஓகேவா, இதில் என்னென்னா இருக்குது, ரெண்டு இருக்குது பை இருக்குது, இது பிரச்சனை கிடையாது, இதை நம்பரை தான் பயன்படுத்த போகிறோம். ஹெச்ன்றது உயரம், ஹெச்ன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 மீட்டர் இதை கொடுத்துருக்காங்க. சின்ன ஆர் அப்படின்றத கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க சிலிண்டருடைய ஆரம் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெளியே இருக்க இந்த கேபிட்டல் ஆரும் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு நல்லா கவனிக்கலாம். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர்ன்றது இந்த வெளியில இருக்க அந்த உருளையுடைய ஆரம் மையப்பகுதி. இதுனா இதுதான் வெளியில இருக்கிற சிலிண்டருடைய ரேடியஸ் ஓகேவா, மொத்த கோடு. இந்த வட்டத்தை தொடர இந்த சிலிண்டரை தொடர கோடை வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதிக்கு நமக்கு மதிப்பு கொடுக்கல, இது ஒன்றும் கிடையாது. இது வந்து திக்னஸ், அதனுடைய தடிம மதிப்பு, அது ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த மதிப்புனா அதனுடைய திக் எவ்வளோ மொத்தமா இருக்கு அப்படின்றதுக்கான மதிப்பு. அதை எடுத்து எடுத்துக்கிட்டேன், இந்த ஆறு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். நமக்கு கேபிட்டல் எம், கேபிட்டல் ஆர் உடைய மதிப்பு கிடைச்சோம். ஸோ இங்கே கையில் இருக்கிற எல்லா மதிப்புகளையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க. அப்போ வளைபரப்பு ஓகேவா, அல்லது இப்படியே கூட போட்டிருக்கலாம், உள்ளீடற்ற உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஏன் நார்மல் சிலிண்டர் நான் அதுக்கு பயன்படுத்தல அப்படின்னா, ஹாலோனா துளை இருக்கு, நம்மளுடைய குகைகள்ல டனல்கள்லாம் சுரங்கப்பாதையிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து வர்றதுக்கு வழி இருக்கும். அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறோம். 2πHr+r இதான நம்ம ஃபார்முலா, ஈக்குவல் டு 2 × π 22/7 பெருக்கல் ஹெச்சுக்கு கேள்வியில 25 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆர் பிளஸ் ஆர், சின்ன ஆர்ன்றது 6 மீட்டர் பிளஸ் பெரிய ஆர்ன்றது 8 மீட்டர் ஈக்குவல் டு 2 × 22/7 × 25 மீட்டர் பெருக்கல் 6 8 கூட்டிங்கன்னா 14 மீட்டர் கிடைக்கும். 7 14 ரெண்டு தடவை அடிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 22 44 44 2 வந்து 88 88 25 பெருக்குங்க, 5 8 40 5 8 40 4 44 2 8 16 2 16 17 ஸோ 0 0 2 2 கிடைக்கும். 2 2 0 0 இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர்னால நம்ம மீட்டர் ஸ்கொயர் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 2 2 0 0 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு லிட்டர் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு லிட்டர் வந்துட்டு நம்ம 10 மீட்டருக்கு வந்து பரப்பை கவர் பண்ணோம்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பரப்பை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணும்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்படி எப்படி எழுதலாம்னா, ஒரு நல்லா கவனிங்க, ஒரு மீட்டர் ஸ்கொயர் சாரி ஒரு லிட்டர் பெயிண்ட் வந்துட்டு ஓகேவா, ஒரு லிட்டர் பெயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லிட்டர் என்னவா கொடுத்துருக்காங்க, வர்ணம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லிட்டர் வர்ணம் வந்துட்டு நமக்கு 10 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கலாம் ஓகே. அப்போ நமக்கு 2200 மீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வரணும் வேணும் எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதை வந்து பெருக்கல் பண்ணுங்க, இந்த மதிப்போட இதை பெருக்குங்க, இதோட இதை பெருக்குங்க. அப்போ எக்ஸ் பெருக்கல் 10 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு 2200 மீட்டர் ஸ்கொயர் எதிர் பெருக்கல் பண்ணும், ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மல்டிப்ளை பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், 1 லிட்டர் அப்படின்னு இங்கே இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ, அந்த 10 மீட்டர் ஸ்கொயர் தாண்டி கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்கும். அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர் பெருக்கல் 1 லிட்டர் டிவைடட் பை 10 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேவா. இங்கேயும் மீட்டர் ஸ்கொயர் தான் வரணும், மீட்டர் ஸ்கொயரும் மீட்டர் ஸ்கொயரும் அடிச்சிருங்க. 10ல் 1 0 இங்கே 1 0 அடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ன்றது என்ன வரும்னா 220 × 1 220 லிட்டர் கிடைக்கும். அப்போ 2200 சதுர மீட்டர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு 220 லிட்டர் பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இங்கிலீஷ் மீடியம்க்கு இது அப்படியே வந்துட்டு 1 லிட்டர் பெயிண்ட் நமக்கு எவ்வளோ சர்ஃபேஸை பெயிண்ட் பண்ணோம், 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் லிட்டர் பெயிண்ட் எவ்வளோ மேனா நமக்கு 2200 மீட்டர் ஸ்கொயர். இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, எக்ஸோட 10-ஐயும் 1 லிட்டரோட நம்ம 2200-ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். ஏன் இந்த டனலுக்கு இதை பயன்படுத்துறோம்னா, ரெண்டு விதமான சிலிண்டர் இருக்கு, ரெண்டத்தையுமே கூட்டணும். அந்த கூட்டணும் மதிப்பை தான் நமக்கு உள்ளீடற்ற உருளைன்ற ஃபார்முலாவாக கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கடைசியாக இதை நம்ம மொத்த பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, 1 லிட்டர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட்டை வச்சுட்டு நம்ம 10 மீட்டர் அடிக்கலாம் அப்படின்றாங்க, 10 மீட்டர் ஸ்கொயர் அடிக்கலான்றாங்க. அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்ப, 3 மதிப்புகள் எனக்கு தெரிஞ்சு, 4வது மதிப்பு வேணும்னா இந்த மாதிரி எதிர்பெருக்கல் பண்ணி நீங்கள் ஆன்சர் சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். 5 மார்க் கேள்வியாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.